வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.4 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, முதன்மை மதிப்பு காண்க. இங்கே ஒரு 3 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இருக்குது. இதனுடைய முதன்மை மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் சிலது நமக்கு தெரியணும். சைன் எக்ஸோட முதன்மை மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட மதிப்பு எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2 +π/2 என்ன இடைவெளி, மூடிய இடைவெளி, க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கணும். அதுக்கடுத்தது காஸ் எக்ஸ்னா இதனுடைய முதன்மை மதிப்பு எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, π, மூடிய இடைவெளியாக இருக்கணும். அதுக்கடுத்தது டேன் எக்ஸ்னா நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு -π/2, π/2 இந்த திறந்த இடைவெளியாக இருக்கணும். இது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? இப்போ பாருங்கள், முதல் இதை நம்ம எடுத்துங்க எழுதிக்கலாம். முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 இருக்கா, அதை வந்து நம்ம ஒய்னு எடுத்துக்கலாமா. y = சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3. இப்போ பாருங்கள், இந்த ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து பிரதிட்டினா போதும். இதுதான் எது, சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3 மதிப்பு. இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் இங்கே வந்து சீக்கண்டாக மாறுமா, அப்போது சீக்கண்ட் y = 2/√3. இந்த சீக்கண்டாக இருந்துச்சுன்னா அவங்க மதிப்பு கண்டுபிடி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ காசை மாற்றிடலாமா, சீக்கண்டோட தலைகிளி தான் காசு, அப்போது cos y = சீக்கண்ட தலைகளை மாதிரி காசு வந்துச்சு. அப்போ இந்த இது இருக்கு இல்லையா 2/√3, இதையும் நம்ம தலைகளை மாற்றணும், √3/2. இப்போ பாருங்கள், cos y = √3/2 எந்த இதுக்கு வரும், காஸில் √3/2 π/6, அதாவது cos π/6 மதிப்பு தான் √3/2. π/6 எத்தனை டிகிரி, 30 டிகிரி. cos 30 டிகிரியோட மதிப்பு தான் என்ன, √3/2. இந்த 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதுவோம், cos π/6 எழுதுவோம். சரியா? இப்போ பாருங்கள், இங்கேயும் காஸ், இங்கேயும் காஸ், விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணம் சமமாக இருக்கும். ஒய்யோட மதிப்பு π/6. நம்ம எந்த ஒய்யின்னு எடுத்துருக்கோம், இதை தானே ஒய்யின்னு எடுத்துருக்கோம். அப்போது சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 இதோட மதிப்பு என்ன, π/6. இந்த π/6 வந்து கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும், இந்த 0 பைக்கும் இடைப்பட்டதாகத்தான் இருக்கும், 0, π. வேணா நீங்கள் இது பண்ணி பாருங்கள், π/6 30 டிகிரி, 0 to 180, 0 to 180 நடுவில் தான் 30 இருக்குது. சரியா? அப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3 மதிப்பு π/6. இதே மாதிரி தான் அடுத்தது இரண்டாவது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஒய்னு எடுத்துக்கலாமா, y = காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் மூணு. இந்த காட் எந்த பக்கம், இன்வர்ஸ் அங்கே கொண்டு வந்தோம்னா காட்டாக மாறிடும். காட் y = √3, தலைகளை மாற்றிடுவோமா. அப்போ காட்டை தலைகளை மாற்ற நமக்கு டேன் வரும், டேன் y. அப்போ இதையும் தலைகளை மாற்றணும், இது வந்து என்ன, √3. தலைகளை மாற்றோம்னா 1/√3, 1/√3. அப்போ இங்கே டேன் y = டேனில் எங்கே 1/√3 வரும்னா, டேன் π/6 தான் வரும். டேன் π/6 30 டிகிரி, டேன் 30 டிகிரி = என்ன இருக்கும், 1/√3. 30னா என்ன அர்த்தம், π/6. சரியா? அப்போ 1/√3 பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், டேன் π/6 மாற்றிக்கலாம். விகிதங்கள் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம், y = π/6. இந்த y வந்து எதோட மதிப்பு, காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 மதிப்பு. அப்போது தேர்ஃபோர் காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 = y எடுத்திருந்தோம், அந்த ஒய்யோட மதிப்பு தான் π/6. இந்த π/6 கண்டிப்பாக எதில் இருக்கும்னா, -π/2 +π/2 திறந்த இடைவெளி, ஓப்பன் இன்டர்வல், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ π/6 30 டிகிரி, அப்போ -90 +90, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது, 30 டிகிரி இருக்குது. அப்போது காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 மதிப்பு π/6. அதுக்கடுத்தது கடைசி இது பாருங்கள், மூன்றாவது இது என்னென்னு பாருங்கள்,
அதையும் நம்ம ஒய்னு எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் டு கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட்ஸ் இரண்டு, மைனஸ் ரூட் இரண்டு எப்பயும் போல் கொசிகன்ட். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த கொசிகன் இன்வர்ஸை இடது பக்கம் கொண்டு வந்தால் என்ன மாறிடும், கொசிகண்டாக மாறுமா? கொசிகன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ரெண்டு. தலைகளை மாற்றிடுவோமா? கொசிக்கண்ட தலைகளை மாத்திரம் நமக்கு சைன் மாறிடும், சைன் ஒய் ஈக்குவல் டு. இதை தலைகளை மாத்திரம், அப்போ இதே தலைகளை மாற்றணும். இது என்ன அர்த்தம், ரூட் ரெண்டுனா ரூட் ரெண்டு பை ஒன்று தான், அப்போ தலைகளை மாத்திரம் மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு, மைனஸ் ஒன்று பை ரூட் ரெண்டு. இந்த இடத்துல சைன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும், ஒன்று பை ரூட் ரெண்டு எந்த டிகிரிக்கு வரும், 45 டிகிரிக்கு வருமா? அப்போது சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு ஒன்று பை ரூட் ரெண்டு, 45 டிகிரினா பை பை நான்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், ஒன்று பை ரூட் ரெண்டுக்கு பதிலாக சைன் பை பை நான்குன்னு மாற்றிக்கலாமா? ஈக்குவல் அடுத்து பாருங்கள், சைன் ஒய் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்போ மைனஸ் சைன் தீட்டா எப்படி எழுதலாம், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எழுதலாமா? அப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் எழுத போகிறோம், சைன் ஆஃப் மைனஸ் பை பை நான்கு. இப்போ பாருங்கள் எது சமமாக இருக்குது, விகிதம் சமமாக இருக்குது, அப்போ கோணங்கள் சமம், ஒய்யோட மதிப்பு மைனஸ் பை பை நான்கு. நம்ம எதை ஒய்ன்னு எடுத்திருந்தோம், கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ரெண்டு, அதான் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். தேர்ஃபோர் கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ரெண்டு ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்திருந்தோம், ஒய்யோட மதிப்பு மைனஸ் பை பை நான்கு. இந்த மைனஸ் பை பை நான்கு எதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும்னா, மைனஸ் பை பை இரண்டுக்கும் ப்ளஸ் பை பை இரண்டுக்கும் இடைப்பட்டதாகத்தான் இருக்கும். அப்போ பை பை நான்கு எத்தனை டிகிரி, 45 டிகிரி, எத்தனை மைனஸ் 45. அப்போ பை பை ரெண்டு மைனஸ் 90 ப்ளஸ் 90, இதுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும், மைனஸ் 45 இருக்கும். சரியா, அப்போ கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் இரண்டு, இதோட மதிப்பு என்ன, மைனஸ் பை பை நான்கு. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.